வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம்பெற வேண்டுமா? உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம். உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம். தொடர்பிற்கு 9894262788. சீமான் அவருடைய சாதியின் பேரை குறிப்பிட்டாரு அப்படின்னு வலையொலியில பரவிக்கிட்டு இல்ல கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சாதி பேர் இல்லைங்கிற கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நம்ம நம்ம நாராயணா அது மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாரு இவங்க காதல. ஏன்னா இவங்க தப்பாவே பாக்குறவங்க காதல் எல்லாம் தப்பாவே தானே. எல்லா தலைவர்களுக்கும் மாற்று தான் சீமான சொல்றாரு. ஆமா, அவர் மாற்றாக தான் இருக்கணும். அவரு எல்லாரும் மாதிரியும் சர்வாதிகாரி தலைமைக்கே நம்ம அப்படி இருந்தா என்ன நீங்க அதுதாங்க. பத்து பேர் வண்டி ஓட்ட தெரியுங்க, பத்து பேரும் ஓட்டினா என்ன வண்டி? அதிமுக அதிமுக சாஃப்ட் கார்னர் சீமான் அவர்களுக்கு இருக்கு. இல்ல சாஃப்ட் கார்னர்லாம் கிடையாதுங்க. ஒரு இனத்தை அழிவுவதற்கு காரணமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல ஜெயலலிதா அம்மையாரும் சட்டசபையிலே சொல்லியிருக்காங்க, பிரபாகரனை தூக்கிலிடணும்னு சொன்னவங்க தான் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, இலை மலர்ந்தால் ஈழ மலர்ந்தால் அவங்களே தானே சொன்னாங்க. திமுகவிலுமே வந்து பல அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய பதவிகளை இழந்திருக்கிறாங்க, ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ஈழத்தமிழர்களுக்காக. எங்க சார் பண்ணாங்க? போயிட்டு ராஜபக்ச போய் சந்திச்சுட்டு வந்தாங்க சார். நீங்க வேற டிஆர் பாலு கனிமொழி எல்லாம் போய் சந்திச்சுட்டு வரல. தோழர் தமிழரசன் எடுத்த தமிழ் தேசியத்தை எடுப்பீங்களா? தோழர் தமிழரசன் சொன்னாரு தமிழ்நாட்டு விடுதலை தான் தமிழ் தேசியம்னு சொன்னாரு, அதை இன்று அண்ணன் சீமான் பேசுவாங்களான்னு வன்னியரசர்கள் கேள்வி எழுப்புறார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பி டீமா செயல்பட போகிறாரா சகாயம் அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து அவரோடு உங்களுக்கு ஒத்த கருத்து இருந்தால் நாம் தமிழர் கட்சி சகாயத்தோடு பயணிக்குமா? கண்டிப்பா பயணிக்கும். போட்டா போடு, போடாட்டி போ. இல்ல இல்ல, அது வந்து சரியான வாதம் நினைக்கிறீங்க. அது எப்படி பாப்பா? அது என்ன? அதாவது நீ உருப்பிட மாட்டா, நீ எல்லாம் உருப்பிட மாட்டா அப்பா பையனை பார்த்து சொல்றான்னு வச்சுங்க. அது எந்த ஆங்கிள் சொல்றாரு? நாம் தமிழர் கட்சிக்கு நேர் எதிர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக தான், பாஜக இல்ல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்கால நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகரும் தமிழ் தேசிய உணர்வாளரும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக திகழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய திரு சவுந்தரராஜன் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சுற்றியும் திரு சீமான் அவர்களை சுற்றியும் நிறைய சர்ச்சைகள் சுற்றி வந்த வண்ணமே இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் சமஸ்கிருதத்தையும் குறிப்பாக சொல்லணும்னா உயர் சாதி வகுப்பினருக்கான இடஒதுக்கீடையும் கூட கடுமையாக விமர்சித்தவர் திரு சீமான் அவர்கள். அவருடைய மகனுடைய காதணி விழா நிகழ்ச்சிக்கு எதற்காக அவர் வந்து ஒரு ஒரு பார்ப்பனர் ஓதக்கூடிய சமஸ்கிருத மந்திரத்தை ஏற்க வேண்டும், அந்த இடத்துக்கு எதிர்க்காக செல்லணும் அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சமூக ஊடகங்கள் முழுவதும் திராவிட ஆதரவாளர்கள் சீமான் எதிர்ப்பாளர்கள் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அது வந்து முதல்ல அந்த கோயில் வந்து 1500 வருஷம் பழமையான ஒரு கோயில். அந்த கோயில் வந்து சிவன் கோயில். ஆக்சுவலாக அந்த சிவன் கோயிலுக்குள்ளே தான் அவங்க குலதெய்வ காளி இருக்குது. இப்போ அந்த கோயிலில் வந்து அந்த ஐயர் இருக்கார் இல்லையா, மந்திரம் அந்த மந்திரம் சொன்னார்ல, அவர் வந்து அவருடைய அப்பா அவருடைய தாத்தா எல்லாம் பரம்பரை பரம்பரையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு மந்திரம் நாங்கள் தான் சொல்லணும் அப்படின்றாரு. இப்போ எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்துன்னு வச்சிங்களேன், நாம் தமிழர் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் நீங்கள் சொல்ல வேணாம், எல்லாம் சொல்லக்கூடாதுங்க, நாங்கள் தமிழன் தான். ஏன்னா இப்போ வந்து அவங்க பரம்பரை பரம்பரையாக காலந்தொட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அவங்கள அடிக்கலாம் முடியாது. ஒருத்தர் மந்திரம் அது மீது நம்ம மந்திரம் சொல்கிறன்ற போது நம்ம வந்து அது வந்து கருணை அடிப்படையில் விட்டது தானே தவிர, மற்றபடி வந்து அவர் வந்து எங்களுக்கு அந்த மந்திரம் வேணும்னு அங்கே கேட்டுலாம் வாங்கலை. இல்லை, ரொம்ப பணிவோடு மரியாதையோடு ஏற்றுக்கொண்டார் சீமான்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், பார்த்து அப்படிலாம் பணிவோடலாம் ஏற்றுக்க மாட்டார். அவர் மாட்டார், அவர் குழந்தையோட கொஞ்சிட்டு இருப்பார், ஒரு குழந்தையோட தான் பேசிட்டு இருப்பார் தவிர அந்த மந்திரத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ண மாட்டார். பண்ணதில்லை, பண்ணலை, நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த வீடியோ. ரெண்டாவது வந்துங்க, அதுக்கு தான் ஆட்சி அதிகாரம் வேணும்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருந்தால் தான், இப்போ நம்ம வந்து அவருக்கு வந்து கருணை அடிப்படையில் சரி நீங்கள் வேலை செய்ய வேணாம் சாமி, உங்களுக்கு நாங்கள் வந்து காசு கொடுத்துட்றேன், நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணும். அது ஆட்சி அதிகாரம். என்னென்னா அவர் வந்து அந்த கோயிலில் பரம வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வேலை பார்ப்பாங்கல்ல, ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தால்
அந்த காலத்திலேருந்து ஆயிருக்கு. அப்படி வேலை பார்க்குறவர் தான் அவர். இல்லை, அனைத்து விடயங்களையுமே தமிழ் வழியில் கொண்டு போகக்கூடிய நபர் தான் திரு சீமான். ஆமாம், தமிழில் எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. திருமணமாக நீங்கள் ஏங்க, நம்ம ஓதுவார் தாங்க பண்ணாங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஃபுல் ஓதுவார் தான் பண்ணியிருப்பாங்க. அது இறைவனை இமயவன் ஐயா பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு நிமிஷம் தான் அது வரும். அந்த ஒரு நிமிஷம் கூட வர்றது வந்து அவர் வந்து அந்த கோயிலில் போய் நம்ம அதை பண்ணதுனால அவர் சொன்னார். அதை நான் வந்து தள்ளல முடியாது, அவர் பிடிச்சி அடிக்க முடியாது. இல்லை, யார் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எப்படி சீமான் எப்படி அங்கே போனால் அவருக்கு தெரியாதா சமஸ்கிருத மந்திரம் ஓதுவாங்கன்னு தெரியாதான்னு கேட்குறாங்க. சார், இப்போ நான் வந்து நான் முருகர் நான் கும்பிடுவேன் சார். இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன் சார். அங்கே வந்து முருகருக்கு விநாயகருக்குன்னு தனியாக ஒரு ஒரு நாலஞ்சு கோயிலுக்குள்ளே நாலஞ்சு விக்கிரகாரங்கள அது மாதிரி தான் அது. அவங்க குலதெய்வ கோயில் அந்த சிவன் கோயிலுக்குள்ளே இருக்குது. அதனால் அவர் போனார். அந்த சிவன் கோயிலுக்குள்ளே அந்த பூஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து அது சிவன் கோயில் அது ஆக்சுவலாக. அதில் வந்து அந்த மந்திரத்தை அவர் சொல்கிறார், என்ன பண்ண முடியாது, அந்த மேடை இருக்கிற இடம் வந்து சிவன் கோயில். அது வந்து தவிர்க்க முடியாது. ஏன் தவிர்க்க முடியாது? நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, ஆட்சி அதிகாரம் இருந்து. ரெண்டாவது வந்து ஒரு கருணை அடிப்படையில் பண்ணது தான் அது. போதுவார் தான் ஃபுல்லாக பண்ணாங்க. நீங்கள் அந்த ஒன்றரை மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஓதுவார் தான் ஃபுல்லாக தமிழில் பண்ணியிருப்பார். இல்லை, அவர் வந்து அந்த சமஸ்கிருதம் மந்திரம் ஓதி அந்த ஐயர் அவர்கள் கூட சீமான் அவர்களுடைய சாதியின் பேரை குறிப்பிட்டார் அப்படின்னு வலையொலியில் பரவிக்கிட்டு. இல்லை இல்லை, கிடையாது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சாதி பேர் இல்லைங்கிற கிடையாது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அது நமோ நமோ நாராயணா அது மாதிரி எதுவும் சொல்லியிருப்பார் இவங்க காதில். ஏன்னா இவங்க தப்பாவே பார்க்குறவங்க காதில் எல்லாமே தப்பாகவே தானே இருக்கும். இங்கே சீமான் நாடார்னு சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை, 100% சொல்லியிருக்க மாட்டார், நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அது வந்து வீடியோவில் ஏதாவது திருட்டுத்தனமான செய்த வேலையாக இருக்குமே தவிர ஒரிஜினலாக இருக்காது. அப்படி அவர் சொல்கிறாருன்னா அது அப்படியே சொன்னாலும் அவர் தான் தப்பு. அது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுட்டீங்க என்கிட்ட, நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டுட்டீங்க. கேட்டுட்டு இப்போ நான் வந்து அதை என்ன பண்ண முடியும், எங்கள் இப்படி கேட்டுட்டீங்கன்னு தான் சொல்லலாம். அந்த கேட்ட வார்த்தையை நான் மறுக்கிறதோ இல்லை வந்து அதை எடுக்கவோ நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, அதற்கான அனுமதி வழங்கினா தானே கேட்கவே செய்வாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. சார் சார், நீங்கள் இப்போ நான் மந்திரன்றது வந்து ஒரு அவர் சொல்ல ஆரம்பிச்சிடார் சார். இப்போ ஒரு டைலாக்னால் அதை நம்ம திருத்தி அமைக்கலாம். ஓகே, ஒரு மந்திரத்தில் அவர் சேர்த்து சொல்லிடுறாரு. அதை நாங்கள் வேணால் அந்த வீடியோக்காரங்க வேணால் எடிட் பண்ணி பண்ணியிருக்கலாம். ஆனால் நாடாரும் கண்டிப்பாக சொல்லலை அந்த மாதிரி எதுவும் சாதி பேரும் அவர் குறிப்பிடலாம் அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக சார். தொடர்ந்து இப்போது என்ன ரெண்டாவது ஜாதின்றது வந்து நாம் தமிழ் கட்சியில் கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவர் வந்து முதன்மை சார்ந்த ஜாதிக்காரர்கள் வச்சுக்கிறாரு. இல்லை, குறிப்பிட்ட ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பட்டியல் எடுத்து இவர்களில் பெரும்பாலானோர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு தற்போது திமுகவில் இணைந்திருந்த ராஜீவ்காந்தியே சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தது. ஏன் அது உனக்கு 10 வருஷமாக அந்த அப்போ தெரியலையா? 10 வருஷமாக நீ இருந்தல்ல, 10 வருஷமாக அந்த முதன்மை ஜாதிக்காரர் உனக்கு தெரியலையா? அப்போ நீ அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, 10 அந்த முதன்மை ஜாதிக்காரலாம் இருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நான் என்ன ஜாதின்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன ஜாதினு சத்தியமாக தெரியாதுங்க. நாங்கள் 25 வருட கால நண்பர்கள், நானும் மாமா சீமானும். ஆனால் இன்னை வரைக்கும் அவர் என் ஜாதி கேட்டதில்ல, நான் அவர் ஜாதி கேட்டதில்லை, அப்படி தான் நாங்கள் பழகியிருக்கோம். இல்லை, ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறாரு கட்சிக்குள்ளே அப்படி. அதாவது அந்த போய் திமுகவில் சேர்ந்த நபர்கள் சொல்கிறாங்க, ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, ஒரு தொகுதிச்சாளர்கிட்ட கேட்கறது கிடையாது, எங்களை வந்து நாங்கள் கிரீஸ் டப்பாவாக தொடர விரும்பலை அப்படிங்கிற. சார் சார், அந்த கிரீஸ் டப்பான்ற வார்த்தையை அவர் உபயோகிக்கல, அதுவே தப்பு முதல்ல. ஆக்சுவலாக வந்து அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, நம்ம வந்து கேமராக்காரில் விட்டுத்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஆக்சுவலாக ஒரு பர்சனல் மீட்டிங் தான். கலந்தாய்வு நடக்கிற ஒரு விஷயம், நம்ம அதையும் மீறி அவர் என்ன பண்ணுவார்னா, சரி வெளியில் கொண்டு போக வலைதளங்கள் பரவட்டும் அது வரட்டும். ஏன்னா வலைதளம் வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க சுவாரஸ்யத்துக்காகவும் அவங்களுடைய சேனலோட இதுக்காகவும் அதை பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது, அது எல்லாரும் அதை வார்த்தையை பயன்படுத்தினாலும் பொருள் அதானே. ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் உதைக்கிற மாதிரி உதச்சிருவேன் அப்படின்னு. கவுண்டமணி செந்தில் அது வந்து எங்க சொல்கிற விதம், கவுண்டமணி செந்தில் அடிச்சார்ல அது மாதிரி அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்றதுக்கான் கவுண்டமணி ஒரு எத்தியத்து வரல. அந்த மாதிரி இது வித்தியாசம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன தலைவா அப்படின்னு வயிற்று குத்துறதுங்க, ஏய் அப்படின்னு குத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அது. கட்சிக்காரர்களுக்கு அவருடைய தன்மை புரியுங்க, தன்மை தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக பார்த்தீங்கன்னா தப்பாக தான் தெரியும். இல்லை, இப்போ அந்த சர்வாதிகாரம் எந்த கட்சியில் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த மந்திரி பேராக தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ மந்திரிகள் பேர் தெரியுமா? முதல்ல இந்த மந்திரி இந்த போஸ்டில் இருந்தாருன்னு ரொம்ப ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி இல்லை அரசாங்க ஊழியர்கள் பொதுமக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏன் பண்ணாடி தெரியாது. திண்டுக்கல் சீனிவாசனா யாருக்காவது தெரியுமா? இல்லை தனிப்பட்ட அந்த இது தக்க விட்டார் செல்லூர் ராஜி. ஸோ அவங்களெல்லாம் எப்போ நமக்கு தெரிய வருது? இந்த மாதிரி வந்த பிறகு தான், தப்பு தப்பாக பண்ணும்போது தான் தெரியுது இல்லையா? ஸோ அப்போ அதனால் வந்து எல்லா தலைவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. இல்லை, எல்லா தலைவர்களும் அப்போ அவர் அப்படி இருக்கலாமான்னு புரியல. எல்லா தலைவர்களுக்கும் மாற்று தான் சீமானு சொல்கிறாரு. ஆமாம், அவர் மாற்றாக தானே இருக்கணும், அவரும் எல்லாரும் மாதிரியும் சர்வாதிகாரம் தான் வந்து தலைமைக்கே நம்ம அப்படி இருந்தால் இல்லைங்க. நீங்கள் அதுதாங்க, 10 பேர் வண்டி ஓட்ட தெரியுங்க, 10 பேரும் ஓட்டினா என்ன வண்டி? ஒரு மாலுமி தான் இருக்கணும் ஒரு கப்பலில், ஒரு பைலட் தான் இருக்கலாம், ஒரு கோ பைலட் தான் இருக்கலாம் ஃப்ளைட்டில், ஒரு பஸ்ஸில் ஒரு டிரைவர் தான் இருக்க முடியும்.
எல்லாரும் டிரைவரும் எனக்கு டிரைவிங் தெரியும், இப்படி திருப்பி அப்படி திருப்பினா பஸ் ஓட்டினா பஸ் இன்னும் ஆகும், அதான் சொல்கிறார் அவர். அப்படி தான் ஆகும். எங்கள் தலைமை பொறுப்பிருக்கிறவங்க வந்து நினைக்கிறியா நின்று நினைக்கிறியா நீ சேப்பக்கத்தில் நின்று நீ தண்டையார்பேட்டில் நிற்கிறேன் நீ இப்படியா சொல்ல முடியும்? இல்லைங்க, தண்டையார்பேட்டில் நிற்கிறதுக்கு வந்து ஒரு இது வேணும். இப்போ ஏன்னா அந்த கேண்டிடேட் வந்து இவ்வளோ படிச்சிருக்காரு, நீங்கள் அவரை விட என்ன படிச்சிருக்கீங்க? ஸோ தகுதி அடிப்படையிலும் எல்லாத்தையும் பார்த்து தான் நிறுத்த முடியும். அதுவே வந்து சீமான் அவர்கள் மட்டுமே முடிவெடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக இணைஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க சார், அதுக்கு நிறைய கட்டமைப்பு குழுன்னு இருக்கு, அவங்க பேசுவாங்க, அதுக்கு மேலே ஒரு குழு இருக்குது, அதுக்கு கீழே ஒரு குழு இருக்குது, நடக்குதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக டிஸ்கஷன் நடக்குது. கண்டிப்பாக டிஸ்கஷன் எல்லாம் கேட்டுக்குவாருங்க. இப்போ ஒரு டைரக்டருங்க, ஒரு படத்தோட டைரக்டர், நான் படத்தோட டைரக்டர், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுருந்தேன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் கேட்கணும்ல, கேட்பேன், அதாங்க டிஸ்கஷனு. அந்த டிஸ்கஷனில் நான் வந்து சொல்கிறேன், நல்லா இருந்தால் எடுத்துக்குவேன், நல்லா இல்லையா நல்லா இருக்குது பட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் இன்றைக்கி நைட்டு யோசிச்சு பார்ப்பேன் அந்த கதையை பற்றி, சரி இந்த கதைக்கு இந்த சீன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், சரி இந்த காட்சிக்கு இந்த காட்சி உள்ளே வருமா, சரி இந்த கதைக்கு சரி வராது, சரி ஓகே நல்லா இருந்தது வேணால் வேறு படத்தில் வேணால் அவன்கிட்ட வச்சுக்குவோம் இந்த சீன், அப்படி தான் யோசிப்போம். டிஸ்கஷன்றது மஸ்ட்டு சினிமாவுக்கு எப்படி, அதே மாதிரி அரசியல் எல்லாத்துலேயும் இருக்கும். அது யோசிப்போம்ல, கேட்போம்ல, ஏன்னா இத்தனை வருஷம் கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க, அவங்க கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ திடீர்னு ஒருத்தன் கட்சியில் வந்து சேர்ந்துருப்பான், அவன் சீட்டு கேட்பான், அவனை கேட்கும்போது அவன் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணுற அளவுக்கு கட்சியில் நல்ல ஈடுபாடு உள்ள அளவும் இருப்பார் அவர். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து தான் நம்ம கேண்டிடேட் போட முடியும். இப்போ ரொம்ப குறிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை விளக்கிட்டீங்க. ஆனால் சிஎம்கே ரெட்டி அப்படின்னு ஒரு சமயத்தில் நான் ஒருத்தர் பேட்டி எடுத்திருந்தேன். அவர் வந்து அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்திலும் தலைவராக திகழ்கிறாரு, பாஜகவில் இப்போ இருக்கிறார் உறுப்பினராக. அவர் சொல்கிறாரு, சீமான் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாருங்க, அவர் சாதியத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அவரோட குலதெய்வ வழிபாட்டுக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கிறாரு, அது வந்து ஒரு சாதியினுடைய குறியீடு தான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை பதிவு பண்ண. குலதெய்வன்றது சாதியை குறியீடு கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், அது என்னென்னா ஊரை சார்ந்து இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் பேர் சொல்ல வரும்ல, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர், அவர் வந்து பிராமணர் தான். அவருடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அம்மன் கோயில். நான் ஃபஸ்ட்டு டைமு எனக்கு ஐ வா ஷாக்டு, என்னடா இது ஒரு அம்மன் கோயில் வந்து ஒரு பிராமணன் ஆயிருக்கு வந்து எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு என் டவுட்டு. அவங்க என்ன அந்த ஊரை சுற்றி அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குல்ல அதுக்கு ரிலேட்டடாக அவங்க ஒரு கோயில் வச்சுக்கிறாங்க, அந்த கோயிலில் அவங்க குலதெய்வமாகிறாங்க. அங்கே அந்த கோயிலில் போய் நல்லது நடந்திருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தா தாத்தாவுக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு குலதெய்வம் ஆகிக்கிறாங்க. அப்படியான இதுதானே தவிர, இப்போ எனக்கு என் ஊர் வந்து கடலூர், எனக்கு பக்கத்தில் செஞ்சு அதுதான் எனக்கு குலதெய்வம், எனக்கு அங்காளம் மேல்மலையூர். இல்லை சீமானவர்கள் சாதிய மனநிலை அவங்க வந்து பரமக்குடிங்க, அந்த கோயில் பரமக்குடிங்க அதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர், அது குலதெய்வம் அவருக்கு, அவ்வளோதானே. இல்லை அவர்கிட்ட இன்னும் சாதிய மனநிலை இருக்குது, அவர் வெளியிலலாம் வந்து சாதிய ஒழிப்போன்னு பேசுகிறாரு. இப்போ கிடையாதுங்க, அந்த விஷயத்தை நான் எந்த காலத்துலையும் ஒத்துக்க மாட்டேன். சீமானுக்கு சாதி ஒற்றுமை இருக்குன்னு சொன்னால் அதை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவர் அப்படி கிடையாது. எனக்கு நான் ரொம்ப க்ளோஸாக அவரோட எல்லா ஆங்கிள்லையும் பழகிருக்கேன். கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருந்தார். அவருமே கிட்டத்தட்ட ஒரு மாற்று அரசியல், திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற ஸ்டாண்டில் நிற்கிறாரு. அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க, 3வது அணி அமையுமா, சீமான் சரத்குமார்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு. சீமானையும் சரத்குமாரையும் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சீமானவர்கள் தனித்தே நின்று கொண்டிருப்பதற்கு இது போன்ற மாற்றாக பேசணும் கூட ஏன் இணைய மாட்டேங்கிறார், என்ன மறுக்கிறார், என்ன தயக்கம் அவருக்கு? இல்லை தயக்கலாம் கிடையாது. நீங்கள் வந்து அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானே சொல்லுங்கள் தான். ஏன்னா இப்போ கமல் சாரே பார்த்தீங்கன்னா திராவிடத்தோடு கூட்டு இல்லை, ஆனால் வந்து கழகங்களுடன் கூட்டு. இது என்ன இது? இல்லை இப்போ இருக்க திமுக அதுமோட கூட்டுன்னு வைக்கலையே அவர், உங்களே அவர் சொல்கிறது என்னென்னா திராவிடர்களோடு கூட்டு உண்டு. ஏன்னா அதுதான் வந்து ஜனகண மனகதி உதாரணம் காட்டுறாரு. திராவிடம் என்பது ஜனகண மனநிலையே இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கழகங்கள் நீங்கள் திராவிடம் என்பது இங்கே வந்து திமுக, அதிமுக, திராவிடர் கழகம் இதெல்லாமே வந்துடும் இல்லையா? எல்லாமே தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அப்புறம் வந்து தேமுதிக, அப்புறம் வைகோ மக்கள் திராவிட முன்னேற்றம், எல்லாமே இங்கே திராவிடம் 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 அப்படி தான் வருது. ஸோ அப்போ அவங்க நான் திராவிடத்தோட கூட்டணி வைப்பேன், கழகங்களோட கூட்டணி எல்லாமே கணிப்பு, யாரோட வைப்பார் அங்கேயும் முரண்பாடு வருது இல்லையா? ஸோ இப்போ நாளைக்கு வந்து அவர் சப்போஸ் திமுகவில் சேர மாட்டார், இல்லைனா திமுகவில் சேர மாட்டாருன்னு என்ன நியதி இருக்குது? கிடையாது, சேரலாம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் தனித்து தான் நிற்போம், தனித்து தான் செயல்படுவோம். ஏன்னா தமிழ் தேசியம் என்பது வந்து திராவிடத்திற்கு எதிரானதுங்க. ஏன் எதிரானதுன்னா, அதாவது திராவிடம் என்பது என்ன? இப்போ பெரியார் ஐயா பெரியார் ஆரம்பித்தாங்க, அதுலேருந்து அண்ணா ஆரம்பிக்கிறார், அங்கேயே வருங்க. அவர் வந்து கடவுள் மறுப்பு, கடவுளே இல்லை, கடவுளுக்கு முன்னாடி காட்டு மிராண்டினார் பெரியார். அண்ணா என்ன சொல்கிறார், ஒன்றே குலம் ஒருவனே. ஸோ அங்கேயே வேறுபாடு வருது. இல்லை கொள்கை சமரசம் தானே அது, எல்லா இடத்துலையும் கொள்கை சமரசம் நடந்துகிட்டு தானே இருக்குது. ஆமாம், கொள்கை சமரசம் இருக்கும். ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம், எங்கள் நாங்கள் தமிழுங்க. எங்கள் நீங்கள் இங்கே எல்லோரும் ஒன்று தாங்க, எல்லாம் ஒன்று தான், நம்ம தெலுங்கு கன்னடம் எல்லோரும் ஒன்றா தானே இருக்கும். ஆனால் ஆள்வது நாங்களாக இருப்போம்,
தமிழர்கள் தான். அது நான் நான் கிடையாது, சீமான் தமிழர் தான் ஆகணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே? எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், முதலமைச்சர் தான் அவர், அங்கே இல்லைன்னு சொல்ல. அதனால தான் நாங்கள் வந்து அவர் வந்து அதாவது ஓகே தமிழராக அவர் நாங்கள் ஆதரிப்போமே தவிர, மற்றபடி வந்து அந்த கட்சி ஆட்சி அதை நாங்கள் விமர்சனம் தான் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் தமிழரிடத்தை தமிழர் தான் ஆளுன்றது என்ன தப்பு இருக்கு? ஏன் அதை ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இல்லை இப்போ திமுக அதிமுகவும் ஏற்பாங்களே, இப்போ திராவிடம்ங்கிற ஒரு பெயர் தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறதா என் கேள்வி. இப்போ திராவிடம்னு எடுத்துக்கிட்டோம்னா சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, பெண்ணிய விடுதலை எல்லாத்தையும் சொல்றாங்க. அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க, அந்த காலகட்டத்துக்கு அந்த எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. அதை மீத்தேன் ஈத்தேன் எல்லாத்தையும் கையெழுத்து போடுறது காங்கிரஸா இருக்கு, ஆனால் பிஜேபி வந்தோடனே காங்கிரஸ் எதிர்க்கல. அது ஒரு பாலிடிக்ஸ். நாங்களா இருந்தால் அதை பண்ண மாட்டோம், பண்ணன்னா பண்ணக்கூடாது, பண்ணுவோம்னா பண்ணுவோம், இப்படி தான் இருப்போம். பட் நீங்கன்னா உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அப்படிலாம் கிடையாது. இல்லை அதிமுக சமரசம் என்பது கிடையாதுங்க. இல்லை என்ன என்ன கேள்வி, நேற்று கூட வந்து திரு சீமா அவங்களை பேசி பேச்சு நம்ம கேட்க முடிஞ்சது, திமுகவை தான் எதிர்ப்பேன், திமுகவை தான் அழிக்க தானே கட்சியை துவங்கினா அப்படிங்கிறது. ஆமாம், அதுக்கு ஒரு கட்சி அழிக்கவே கட்சி துவங்குங்களா? அப்படி கிடையாது, கட்சி அழிக்கிறது இல்லையே, கட்சி அழிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் 234 தொகுதி நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்திருக்கிறோம்ல, இளைஞர்களே அரசியலுக்கு வாருங்கள், இளைஞர்களே அரசியலுக்கு வாருங்கள் எல்லாரும் சொல்கிறோம்ல, எஸ் சொல்கிறோம்ல. அதாவது ஏதேன்ஸ் நகர தெளிச்சி மிகு இளைஞர்களேன்னு பேசினார்ல சாக்ரட்டிஸ், அப்போ அந்த இளைஞர்கள் கையில் தான் ஆட்சி அதிகாரம் வந்தால், ஏன்னா அவங்க வந்து இப்போ ஏன் நேற்று சகாயம் ஐயா என்ன பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, இளைஞர்களே வாருங்க சொன்னாங்க. ஏன் இளைஞர்கள் தான், ஏன்னா அவங்க தான் களை எடுக்கணும். ஏன்னா வயசானவங்க வந்து நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த சின்னத்துக்கு தாங்க ஓட்டு போடுங்க. ஏன் முதல்ல பரம்பரை பரம்பரையாக அந்த சின்னத்துக்கு தான் போட்டிருக்கோம், அது என்ன சின்னத்துக்கு? அப்போ மக்கள் வந்து மனமூளை வந்து எவ்வளோ மழுங்கி போய் கிடக்கு பாருங்க, சின்னம் இங்கே சின்னம் தான் பிரச்சனை. அந்த ரெட்டலையா இது, உதயசூரியனா இது, அதுவா அது, அதுவா அது, அவங்க வந்து மழுங்கி போயிருக்காங்க. அது கிடையாதுரா, இது கிடையாது. இது வந்து மக்களுக்கான அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல். இளைஞர்கள் வந்தால் தான் அந்த நாடு உருப்பிடுங்க, இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரணும். அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரீங்கன்னா இளைஞர்கள் கட்சி அது. 214 தொகுதியில் எத்தனை பேர் எழுந்தாங்க நீங்கள் சொல்ல? 45 வயசு கீழே தாங்க எனக்கு தெரிஞ்சு 99.9% எழுதி தருவேன். 1-2 வேணால் ஒரு 50-55 வயசுக்கு மேலே இருக்கலாமே தவிர மீது எல்லாமே பிலோ 45. இல்லை நிறைய விஷயங்கள் நாம் தமிழ் பண்ணுறதா பல பேர் ஆதரிக்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாசறை துவங்கினதாக இருக்கட்டும், பாதி பெண்கள் பாதி ஆண்களும் தொகுதியில் பங்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் கட்சியின் கொள்கைன்னு பார்க்கும்போது அதிகமாக தீவிரமாக திமுக மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. அது வந்து அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் சீமான் அவர்களுக்கு இருக்கு. அது இல்லை, இல்லை சாஃப்ட் கார்னர்லாம் கிடையாதுங்க. ஒரு இனத்தை அழிவுவதற்கு காரணமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல ஏங்க ஐயா கலைஞர் அப்போ நினச்சிருந்தாருன்னா அந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு பேசுறதுக்காவது பண்ணியிருக்கலாம்ல. ஒரு மாநில வைகோவே சொல்கிறார், எத்தனையோ முறை முயன்றேன், எத்தனையோ முறை முயன்றேன், என்னால் முடியவில்லைன்னு வைகோ இப்போ சேர்ந்துட்டாரு. அவர் சொல்லலை, எதுக்கு திமுகவிட்டு வெளியே வந்தார் அவர்? ஸோ அப்போ அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு. அதுதான் எங்க, ஏன்னா அது ஒரு 1.5 லட்சம் பேரை வந்து கொத்து கொத்தா எங்க 1.5 லட்சம் தமிழ் மக்களை வந்து கொன்று குவிச்சது வந்து உங்களுக்கு உனக்கு கண்டிப்பா அது வந்து மிகவும் ஒரு வருத்தத்துக்கு நிகழ்வுதான். யாருக்கும் மாற்றுக்கிறது இனப்படுகொலைதான், ஆமா யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு மாநில அரசுக்கு அவர் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தார், அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியுமா தடுத்திருக்க முடியாதா? இதான் கேள்வி. தடுத்திருக்கலாம்ல, ஏன் தடுக்கல? சும்மா உன்ன வரத மாதிரி இருந்துட்டு எதுக்கு? அது தனிப்பட்ட முறையில் பிரபாகரன் வந்து எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற அந்த ஒரு மனசுல வச்சு நீங்க பண்ணீங்கல்ல. 1.5 லட்சம் பேர் நம்ம கொடுறதுக்கு அன்றைக்கி காரணமாக இருந்தோம்ல, அந்த கோபம் தான். அது ஏங்க இப்போ உங்கள் நீங்கள் நான் உங்களை ஒருத்தன் அடிச்சிட்டான் இல்லை, அது எல்லாமே ஓகே. ஆனால் ஜெயலலிதா அம்மையாரும் சட்டசபையிலே சொல்லியிருக்காங்க, பிரபாகரனை தூக்கிலிடணும்னு சொன்னவங்க தான் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, இலை மறந்தால் ஈழ மலர்னு அவங்களே தானே சொன்னாங்க, சொன்னாங்களா இல்லையா? இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னாங்களா இல்லையா? இதே வரலாறு நம்ம திமுகவிலையும் பார்க்கணுமே. திமுகவிலையுமே வந்து பல அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய பதவிகளை இழந்திருக்கிறாங்க, ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ஈழத்தமிழர்களுக்காகவே. எங்கே சார் பண்ணாங்க? போயிட்டு ராஜபக்சே போய் சந்திச்சுட்டு வந்தாங்க சார். நீங்கள் வேறு டிஆர் பாலு கனிமொழிலாம் போய் சந்திச்சுட்டு வரல? சந்திச்சுட்டு வந்தாங்களா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அப்புறம் எப்படி அவங்க அதை எதிர்த்தாங்கன்னு சொல்ல வரீங்க? முதல்ல ராஜபக்சே அத்தனை பேரை கொன்று குவிச்சிருக்கான், முதல்ல அவனை போய் பார்க்கலாம் நம்ம ராஜபக்சேவை. அது எந்த வகையில் நியாயம்? கொள்றதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தன் எங்கள் 1.5 லட்சம் பேருங்க சாதாரண இல்லையா? ஒரு ஒருத்தவன் ரெண்டு பேரும் சாவடிக்கலைங்க, அவங்க தவறே செய்திருக்காங்க. கண்டிங்க என்னமோ பண்ணுங்க என்னமோ, ஆனால் எப்படி அப்படி கொத்து கொத்தா எப்படி சாவடிக்கிறீங்க மனித உயிர்களை? இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ குறிப்பாக விசிகாவை சேர்ந்த வன்னியரசு வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஆனால் சீமானவர்கள் மீது ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு நட்பு சக்தி தான் எங்களுக்கு அவங்க. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா முத்துராமலிங்க தேவராஜாவுக்கும் மாலை போடுறாங்க, இன்னொரு பக்கம் இமானுவல் சேகரன் அவர்களுக்கும் மாலை போடுறாங்க. இது வந்து எதுவுமே தெரியலையா எங்களுக்கு ஜாதி இல்லைன்ட்டு? இல்லை அவர் என்ன சொல்ல, நல்ல பதில் இது, நீங்களே கேட்டது நல்ல பதில். இப்போ இமானுவேல் சேகரனாருக்கும் மாலை போடுறாரு,
ஐயா முத்துராமலை தேவருக்கும் மாலை போடுறாங்க, எல்லாரோட சாதியும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாரு. சாதி இல்லது அப்படின்னு இல்லை, நாங்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் காட்டுறதானங்க. அது எங்க இப்போ உங்களோடையும் நான் பேசுவேன் ஜாலியாக, இன்னொரு பிராமணரோடையும் பேசுவேன், அவரோடையும் பேசுவேன், இவரோட பேசுவீங்களா? அப்போ ஜாதி இல்லைன்னு தானே அர்த்தம். அது நாங்கள் எல்லா ஜாதி வேணும், அவன் எல்லா ஜாதி வேணும்னு சொன்னாலே எங்களுக்கு ஜாதி இல்லைன்னு தான் அர்த்தம். அதான மீனிங் அது. தோழர் தமிழரசனை எடுத்த தமிழ் தேசியத்தை எடுப்பீங்களா? தோழர் தமிழரசன் சொன்னார் தமிழ்நாட்டு விடுதலை தான் தமிழ் தேசியம்னு சொன்னார், அதை இன்று அண்ணன் சீமான் பேசுவாங்களான்னு வன்னியர் அவர்கள் கேள்வி எழுப்புறார். ஏங்க, அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு சீமான். இந்தியா வந்து எங்கள் நாடு, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது, எல்லாருக்குமே அது உண்மை. ஆனால் தமிழ்நாடு தமிழர்களுக்கே சொந்தம், இதுதான் எங்களுடைய கருத்து நிலைப்பாடு, இதுதான் நிலைப்பாடு. தமிழ்நாடு தமிழர்களுக்கானது அவ்வளோதாங்க. ஏங்க ஒன்றுமே இல்லை, கன்னடத்தில் அந்த வாட்டல் நாகராஜன் ஒருத்தன் வந்து உக்காந்துட்டு தமிழ் எழுத்துக்களை ஏதாவது எழுதுனா அழிக்கிறான் அடிக்கிறான், அவன் நம்ம இன்னும் எதாவது பண்ணியிருக்குமா? நம்ம இங்கே ஒரு போர்டை வச்சு உடனே எல்லாம் கிளம்பி வந்துடுறது. நம்ம தமிழர்களுக்காக தானே பண்ணுறான், நம்ம தமிழுக்காக தானே பண்ணுறான், தமிழ் மொழி ஆதரிக்கிறோம், நேற்று கூட ஒரு விழா கொண்டாடுறோம். அப்புறம் நீங்கள் ஏங்க நம்ம தமிழுக்கு தமிழர்களுக்கு ஒன்றுனா நம்ம யாராவது நம்ம முதல்ல நிற்கிறோமா? இல்லை அது என்னன்னா, நமக்கு ஏன் அந்த மனப்பான்மை வெறியை தூண்டுகிறார் சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனவெறியை தூண்டுறாருங்க சத்தியமாக. இனவெறி அது எப்படி இனவெறி? மகாராஷ்டிரா வந்து பால் தாக்கரே, அதாவது மராட்டியர்களை தவிர இதாக இருந்தாலும் அடித்து துத்துறாங்களா இல்லையா ஒரு காலத்தில் மராட்டியர்களுக்கு? ஆமாம், மகா அது அது வந்து தப்பாக ரைட்டா? அது மட்டும் எனக்கு சொல்லுங்களா, தப்பாக ரைட்டா? அது இல்லை, இப்போ தமிழர்கள் பல மாநிலங்களில் வாழ்கிறாங்கண்ணா, இப்போ அதே போன்ற நிலைப்பாடை எல்லாரும் எல்லா இடத்துலையும் வாழறாங்க. இந்தியானா எல்லா இடத்துலையும் வாழ தான் செய்வாங்க. நீ வாழ் அதெல்லாம் வேணாம்னு சொல்லலை, ஆனால் ஆளும் உரிமை எங்களுக்கு மாத்திரமே உண்டுன்றதான் நாங்கள் சொல்ல வரோம். அதுலனா உங்களுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை, அதை எல்லாருமே ஏற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மதிமுகலேருந்து திமுகலேருந்து எல்லாருமே தமிழ்நாடு தமிழர்களுக்கு தாங்க, தமிழர்களின் உரிமை தாங்க பாதுகாக்கப்படணுங்கிறத ஸ்டாலினும் பேசுகிறாரு பேசுகிறாரு. ஆனால் வந்து திடீர்னு வந்து நாங்கள்லாம் இந்துக்கள்ன்றாரு திடீர்னு. இப்போ இந்துக்கள் சொன்னாரா இல்லையா அவர்? எஸ், என் பொண்டாட்டி காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சாமி கும்பிடுவாங்க சொன்னாரா இல்லையா அவர்? சொல்லியிருக்கு. இது எதுக்கு இப்போ சொல்கிறாரு? இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை சொன்னார்? நான் ஏங்க, நீங்கள் இந்துவா? நீங்கள் முதல்ல இந்தியன் இந்துன்றது என்ன முதல்ல? அப்போ எங்கள் அப்பா பாகிஸ்தானா? எங்கள் அப்பா பாகிஸ்தானில் இருந்தார், பாவாட சாமி. எங்கள் தாத்தா பக்கீத் சாமி, அவர் இந்த பாகிஸ்தானில் இருந்தார். யாருமே இல்லையே, எல்லாமே இங்கே தானே காலங்காலமாக இருக்கிறோம். நான் ஏன் என்ன இந்துன்னு அடையாளம்? இந்துன்னா இவங்க என்ன அடையாளப்படுத்திக்கிறாங்க முக்காவாசி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முற்படுத்தப்பட்டவர்களுக்கான கட்சி அதுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் உண்மை பாஜகவை. ஆமாம், அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நீங்கள் பாத்துங்க, பாஜகவின் தலைவரே வந்து ஒரு ஒடுக்குப்படுத்த முடிச்சிருந்தது. அல்ல, அது 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 அதை பற்றி பேச நிறைய, அது நிறைய உள்ளே போக வேண்டியது இருக்கும், நிறைய போக வேண்டியது இருக்கும். ராம்நாத் கோவிந்த் செட்டி இருக்கார்ல, அவர் கோயில் உள்ள விடுறாங்களா? முருகனை கோயிலுக்குள்ள விட்டாங்களா? கருவறையில் விட்டாங்களா? அவரை கருவறைக்குள்ளே போகிறது யார் யார் போகிறா? நம்மால் போய்ட்டானா? உள்ளே போய்ட்டானா? நீங்கள் நீங்கள் போக முடியுமா? நான் போக முடியுமா? யாருமே போக முடியாதுங்க. அது அவங்களுக்கான இடம் அப்படின்னு அவன் ஒதுக்கி வச்சுக்கலாம். நிறையா அது உள்ளே போனால் நிறைய பேசிகிட்டு வரும். அது சும்மா அது அது ஒரு அவர் அவர் அதை தெரியாமல் இவங்க இருக்காங்க பாருங்கள், அதுதான் பாவமாக இருக்குது. இல்லை, இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கட்சியில் இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்? காவாசி இந்துக்கள்ன்றாரு. இந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் சட்டப்படி இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். ராமா இந்துக்கள் தான் அப்படிங்கிறாரு. ஏங்க, இந்தியன் என்பது வேறு, ஹிந்துஸ் என்பது வேறு. இந்தியனும் இந்துவும் ஒன்றா? நான் கேட்குறேன் உங்களை இப்போ. நாங்கள் அது இல்லை, அது ஓகே. ஆனால் இப்போ எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னு விளக்கம் தராங்கன்னா, பாஜக தொடர்ந்து கடுமையாக திமுக அட்டாக் பண்ணுறாங்க. இந்துக்களின் விரோதி, இந்துக்களின் விரோதி, இந்துக்கள் ஓட்டுகளின் விரோதி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓட்டுக்காக சொல்கிறதுங்க, அது வேறு உங்களுக்கு தெரியாது எதுக்காக சொல்கிறாரு. இப்போ சீமான் கையில் வேல் எடுக்கிறாரு, முருகனை நாங்கள் எடுக்கல. ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாங்கள் இப்போ எடுக்கல, இன்னைக்கு நேற்ற எடுத்தோம். நாங்கள் முருகன் முதல்ல இருந்து அவர் தான் எடுக்கிறாரு. ஓகே, ஒத்துக்கிறேன். அவர் வந்து அப்போது அவர் எந்த ஓட்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஆச்சு பாருங்க. எங்கள் கடவுள், எங்கள் கடவுள் இவ்வளோ நாள் எங்கே போச்சு உங்களுக்கு? எனக்கு தெரிந்து சீமான் அவர் வேல் வாங்குறாரு. என்ன இது? அப்போ அது ஒரு சாமி கூட இவங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சு. அது பாருங்க கொடுமை. அது இப்போ ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அரசியல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார், அரசியல் களம் காணணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது என்ன ஒரு பேச்சு அனுப்பிட்டு இருக்குதுன்னா, சகாயம் அவர்கள் ஏற்கனவே சீமாவோட ஒரு நெருக்கம் காட்டியிருக்கிறார், சீமான் ஏற்கனவே அவரை பற்றி பேசியிருக்கிறார். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பி டீமாக செயல்பட போகிறாரா சகாயம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து அசீமுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, யூகத்துக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்னால. ஆனால் அவர் ஒரு நேர்மையாளர், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் சொல்கிறது என்னென்னா, ஊழலை ஒழிப்போம் அவங்களுடைய ஒரே இது அதுதான். ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, அண்ணா ஹசாரே மாதிரி. ஸோ ஊழலை ஊழலை வந்து உடனே ஒழிக்க முடியாது. ஏன் ஒழிக்க முடியாதுன்னா, அதுக்கு நீங்கள் கால அவரோடு உங்களுக்கு ஒத்த கருத்து இருந்தால் நாம் தமிழர் கட்சி சகாயத்தோடு பயணிக்குமா? கண்டிப்பாக பயணிக்கும்.
அவருக்கு அவரோட எங்களுக்கு எந்த கான்ட்ரவர்சியும் கான்ஃப்ளிக்ட்டும் கிடையாது. நிச்சயமாக பயணிக்கும், நிச்சயமாக ஐயா சகாய கலந்தான்னு சொல்லுவோம். நம்ம சேர்ந்து பயணிக்கலாம்னா உடனே பயணிப்போம். தனித்து கலந்தான்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அவர் வந்து எந்த இதுவும் சாராதவர், எந்த அரசியல் சாயமும் பூசாதவர். அவர் வந்து இளைஞர்களோடு சேர்ந்து நம்ம வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்திருக்கிற ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதரோட கூட்டு சேர்றது நாங்கள் வேணாம்னு சொல்லலையே. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற இந்த கழகம், இந்த கழகங்களோடய கூட்டணி கிடையாது. கூட்டணின்றது வேறு, கொள்கை ஒத்துப்போய் ஒன்றா சேர்றதுன்றது வேறு. ஸோ அவர் வந்து சரி நம்ம சேர்ந்து வேலை செய்யலாமேன்றதுக்கும் எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதான் அரசியல் களம் காண்போம்னு சொல்லிட்டு அரசியல் களம் காண்போம் தான் சொல்லியிருக்காரு. அது ஆரம்பிக்கும் போது நம்ம அதை பற்றி பேசலாம். 2021 தேர்தல் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் அப்படின்னு சீமானவர் அறிவிச்சிருந்தார். நீங்களும் அதை வடிமொழிஞ்சு பேசியிருக்கிறீங்க. அதற்கான களம் இன்னொன்று இருக்குதா? 214 தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சிக்கான வேட்பாளர்களும் பூத்துகளில் இருக்கக்கூடிய ஆட்களும் வலிமையாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வலிமை ஆயிடுவாங்க, கண்டிப்பாக வலிமை. 2021 தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை வெல்லுவாங்க, எவ்வளவு சீட்டுகள் வெல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சார் நான் தெளிவாக சொல்கிறேன் சார், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் இல்லை, நாட்டுக்கானவர்கள். நீங்கள் வந்து ஓட்டு போட்டால் எங்களை வந்து உள்ளே அனுப்புனி நாங்கள் வந்து பண்ணால் உங்களுக்காக பேசுவோம், மக்களுக்காக மாத்திரமே பேசுவோம், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக பேசுவோம். இல்லை நீங்கள் பழகிட்டோம், எங்களுக்கு பழகி போச்சு, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அதுக்கு தான் போட்டுன்னு இருக்கோம், ராஜராஜ சோழ பரம்பரை மாதிரி போட்டுன்னு இருப்போம்னா அது உங்களுடைய தலையெழுத்து. இல்லை அது சீமான் அவர்களே ஒரு இடத்துல உதாசீனப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போ. இல்லை இல்லை, அது அது வந்து சரியான வாதம் நினைக்கிறீங்க? அது எப்படி பார்க்கல, அது என்ன அதாவது இப்போ நம்ம வந்து நீ உருப்பிட மாட்டா, நீ எல்லாம் உருப்பிட மாட்டா, அப்போ பையனை பார்த்து சொல்கிறான்னு வச்சுங்களேன், அது எந்த ஆங்கிளில் சொல்கிறாரு? அவர் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக அதே அக்கறை தான். அந்த அக்கறை தான் எவ்வளோ கத்துறோம், எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ சொல்கிறோம், இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த வழி நல்ல வழி, இந்த வழி பாருங்கள், எல்லோரும் போய் போய் நாசமாக போயிட்டாங்க அந்த வழியில். இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் நல்லாயிருக்கு, இந்த பக்கம் முள் இல்லை, கல் இல்லை, இது நல்லாயிருக்கும், இந்த வழி வாங்கன்னா அதில் நாங்கள் வழி காட்டுறோம். இல்லை இல்லை நாங்கள் முள் குத்துறோங்க, எங்களுக்கு பழகிச்சிங்க முள் குத்தி, எங்களுக்கு கல்லெல்லாம் குத்துனா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோன்ற நம்ம என்ன பண்ண முடியும்? அதை தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கான ஓட்டு வேணும், ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் எங்களால் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். அது வந்துட்டுருக்காங்க, வந்துருவாங்க. அதான் சொல்கிறேன், கல்லூரியில் படிக்கிறவங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எங்கே இருந்தாங்க? எவ்வளோ நீங்கள் எங்கேயாவது வாழ்க்கையில் இவ்வளோ சின்ன பசங்க கட்சிக்காக 8வது படிக்கிற பையன், 7வது படிக்கிற பையனா ஓட்டு கேட்குறான் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லை யூடியூப் சேனல் வீடியோக்கள் பார்த்து. அப்புறம் 2021 தேர்தலில் சீமான் அவர்களுக்கு நேரடி எதிரியார், நாம் தமிழர் கட்சிக்கு நேரடி எதிரியார். சீமானுக்கு நேரடி எதிரி இல்லை, அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் சமூகத்தில் ஒரு சலசலப்புகள் உருவாச்சு. நம்ம தீர்க்கமாக முடிவு எடுக்கலை, ஏன்னா அவரோட தொகுதி என்னென்னா எதனால அதில் நிறைய சின்ன சின்ன எது. பட் மற்ற தொகுதி வேட்பாளர்லாம் வந்து 230 மேக்சிமம் ஒரு 100 பேர் நாங்கள் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் ஏன்னா இன்னும் யாருமே அனௌன்ஸ், இப்போ தான் நீங்கள் விருப்பமனே வாங்கிறீங்க, நாங்கள் 100 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்ல. இல்லை மார்ச் 20 ஒரு பொதுக்கூட்டம் சேனலில் வச்சிருக்கோம், ஆமாம், அதில் வந்து ஃபுல்லாக 234 தொகுதியில் இருக்கிறவங்க நாங்கள் அறிமுகப்படுத்தோம். அப்போ உங்களுக்கு சீமான் எங்கே நீங்கள் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு நேர் எதிர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான், திமுக தான், பாஜக இல்லை. அப்போது பாஜகவும் உண்டுங்க, அதாவது திராவிடத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளும் அது கூட சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு எதிரி தான். ஸோ ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எதிர்கட்சி தான். ஆமாம் கண்டிப்பாக, பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய களம் எப்படி அமையப் போகிறது, தேர்தல் களம் எப்படி உருவாக இருக்கிறது அப்படிங்கிறத எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்தினையும் களத்தில் வந்து பதிவு செய்து மிக்க மிக்க நன்றி சொந்தம். நன்றி 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 நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்கால நிகழ்ச்சிகள் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.